Hi, hello, this is Dr. Deepa Ganesh, laser and cosmetic gynecologist. I think we put on a pandemic situation, everybody has got back to normal. Hope like we all have come back to our routine life. I have a question about sex during periods. Doctor, is it safe, healthy, pandlama, Number one, can I have sex during periods? Is it safe now? Yes, it is safe. You can have sex during periods. But the only things are you very important and the precaution use for no other condoms use for no. In a periods time, usually messy air. So you proper cloths use panic no. So condoms use panic no. Kunjo the hygienic and the environment other munja the capro and the sheets and dispose pony proper clean panic. Yes, you can do. Number two, very important, your partner also should be okay with it. He's also okay with it. Yes, definitely, you can have sex during periods. Provided you take care of that, the messiness, and the sheets la dispose pani pani na, onnum prachna irukadhu. Rendavathu vandu enna ketrunanna, periods time la vandu indha mari, if I have sex, na conceive avana, pregnant avana, appdin solittu. Mostly pathingana on the tip normal cycle average na solo na 20 to 30 days cycle solo but celepathukku 21 days every 2 weeks solo celepathukku 35 days mele povom unga cycle epdi porthu adhanda maari dhaan unga shorter cycle or longer cycle but it's an average cycle 20 to 30 days cycle na periods on the first day la the 8th day varaikku namba safe period nu solo adhaadhu you will not get pregnant but idhuve on the tip 2 weeks cycle every 21 or 23 days cycle only periods vanduchna then on the time la vandu konjam pregnant aagadhukku chance irukku ena always neenga therinjikkanum sperm vandu ulla vandu 5 days vandu ulla vandu uterus ku vandu irukum so suppose shorter cycle ah irundha egg konjam vandu later kuda release aayi kuda conceive aagadhukku konjam few percentage chance irukku full 100% illa na solla maten but apart from that adoda oma mukkiya vandu unga vandu protection da adhaadhu அந்த கான்டம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆகணும் ஏன்னா சொன்ன மாதிரி ஒன்று வந்துட்டு கொஞ்சம் அந்த பிளட் கொஞ்சம் மெசினஸ்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் அதர் உங்கள் பார்ட்னர் ஆல்சோ வில் நாட் ஃபீல் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ண மாட்டார் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் மெயின் வந்துட்டு இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் இன்ஃபெக்ஷன் ஆர் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்னா கான்டம்ஸ் மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் தடுக்கும் ஏன்னா பிளட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மீடியம் ஃபார் பாக்டீரியா பிளட் இருந்தாவே பாக்டீரியா வந்து மல்டிப்ளை ஆகும் ஸோ அதனால பிளஸ் பீரியட்ஸ் பிளட் இருக்கும்போது வந்துட்டு இட் கேன் ஆக்சுவலி இன்க்ரீஸ் யுவர் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வெரி இம்பார்ட்டன் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு திஸ் கான்டம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும் ஏன்னா நீங்கள் என்னதான் வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் இருக்கலாம் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம் ஆர் காப்பர் டீ ஆர் வேறு ஏதாவது பர்த் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணாது ஒன்லி கான்டம்ஸ் கேன் ஆக்சுவலி ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ டெஃபினெட்லி டியூரிங் பீரியட்ஸ் வந்துட்டு கான்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் தட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இஃப் ஐ ஹேவ் செக்ஸ் டியூரிங் பீரியட்ஸ்னால் நிறைய வந்து விமன் ப்ராப்ளம்ஸ் வரும் விமனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி நிறைய மித்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேஷன் அந்த டைமில் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சில ஃபேஸ் ஆஃப் த சைக்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜினா ட்ரையாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் இன்டர்கோஸாக இருக்கும் பட் டியூரிங் பீரியட்ஸ் வந்துட்டு லூப்ரிகேஷன் கொஞ்சம் உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும் ஸோ தட் வில் வெரி ஈஸி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த அப்டோமினல் கிராம்ஸ் பீரியட்ஸ் கிராம்ஸ்லாம் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும் பிகாஸ் செக்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஆக்சுவலி அ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும் endorphins, happy hormones are கொஞ்சம் ரிலீவ் ஆகும்போது உங்கள் பாடி வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்ட் ஆவாங்க ஸோ நிறைய பேருக்கு அந்த மூத் ஸ்விங்ஸ் இருக்குது கொஞ்சம் லோவர் அப்டமென்ட் பெயின் இருக்குது கிராம்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஆஃப்டர் செக்ஸ் வந்துட்டு நிறைய விமன் சொல்லியிருக்காங்க நல்லா கொஞ்சம் எனக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது அகெயின் இட்ஸ் விமென்ஸ் சாய்ஸ் சில விமன் வந்துட்டு சொல்லுவாங்க எனக்கு சுத்தமாக எனக்கு வந்துட்டு பயங்கர எனக்கு இரிட்டேட்டடாக இருக்குது அந்த டைமில் எனக்கு மூடே இல்லை பயங்கர பெயின் ஒரு ஹெவி பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி மூடில் பண்ணுறதுக்குனா தென் அகெயின் இட்ஸ் ஓகே இட்ஸ் நார்மல் எதுவும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது பட் சில பேத்துக்கு சொல்லியிருக்காங்க சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு நல்லா எனக்கு ரிலீஃப் கொடுக்குது நல்லா அந்த டைமில் ஸோ அகெயின் இட்ஸ் யோர் சாய்ஸ் இட்ஸ் ஏ பர்சனல் சாய்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது த ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி நிறைய விமனுக்கு வந்துட்டு அந்த டைம் சுத்தமாக மூடே இருக்காது 100% பிகாஸ் அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிறதுனால
பட் அப்படிலாம் கிடையாதுங்க பட் சில பேர் தெர் ஆர் லாட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் உமன் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க டிசைர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டியூரிங் செகண்ட் ஆர் தேர்ட் இயர் பீரியட்ஸ் ஸோ அதனால அகெயின் இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் உங்களுக்கு அந்த டிசைர் ரொம்ப அதிகமாக இருக்குது இஃப் யூ ஃபீல் லைக் டூயிங் இட்னா நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம் இட்ஸ் சேஃப் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ப்ரொவைடட் நான் சொன்ன மாதிரி காண்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் அந்த ஷீட்ஸ்லாம் பார்த்து ப்ராப்பராக ஹைஜீனிக்காக டிஸ்போஸ் பண்ணி பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து உங்கள் பார்ட்னர் கம்யூனிகேஷன் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசி ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் ஒரு பார்ட்னருக்கு வந்துட்டு பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக ஃபீல் பண்ணலாம் அகெயின் யூ ஹாட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் இஃப் யூர் ஓகே ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணி இஃப் யூ ஃபீல் லைக் டூயிங் இட்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அதே மாதிரி சம் பர்சன்டேஜ் ஆஃப் உமன் வந்துட்டு அந்த டைமில் மூத் ஸ்விங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த டைமில் அவங்க சுத்தமாக அவங்க இரிட்டேட்டாக இருப்பாங்க கோவம் வரும் அந்த மாதிரி வழியில் படுத்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அகெயின் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண அவசியம் இல்லை யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட் ஆன் த ரோட் மற்றபடி நத்திங் டு வரி அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு நினைக்கிறாங்கன்னா அந்த பீரியட்ஸ் பிளட் வந்து இட்ஸ் அ டர்ட்டி பிளட் இம்பியூர் பிளட் அப்படின்றது ஆக்சுவலி அது ஒன்றும் கிடையாது மெயின் என்ன பார்த்தீங்கன்னா அது எண்டோமெட்ரியம் லைனிங் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த யூட்ரஸ் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் உள்ள இப்படி தான் இருக்கும் இந்த லைனிங் இருக்கு பாருங்க இதான் இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் இதான் மாசம் மாசம் இந்த டிஷ்யூ தான் வெளியே வந்துட்டு பீரியட்ஸாக வரும் இப்படி வெளியே வந்து இதான் வெஜனா வெஜனாக்குள்ளே வந்துட்டு வெளியே வரும் இந்த வெஜனில் வந்து சில சப்போஸ் கொஞ்சம் லிட்டில் செக்ரீஷன்ஸ்லாம் கலந்து வெளியே ஃபுல்லாக வரும் அது ஸோ இட்ஸ் பேசிக்லி த யூட்ரைன் எண்டோமெட்ரியல் டிஷ்யூ தான் வெளியே வருது ஸோ அதனால் அது வந்துட்டு டர்ட்டி பிளட்டு இம்பியூர் பிளட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ண தேவையில்லை இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு எண்டோமெட்ரியல் டிஷ்யூ மாதம் மாதம் ஷெட் ஆகி வெளியே வருது அவ்வளோதான் ஸோ அதனால் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா communication with your partner if your both the partner are comfortable if you feel like having it na you can still jolly neenga pannalam onnu prachana illa but very very important precaution use pannunga adu condoms use pannunga adha very very important to prevent all these infections and the messiness la nda konjam vandu ungalku konjam comfortable ah feel panna vekkum thank you